ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். அதாவது போட்டியை எப்படி க்ளீன் பண்ணுறோன்றத வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். போட்டியை எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோ. இதை வந்து நம்ம சிஸ்டர் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, போட்டியை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். போட்டியை எல்லாருக்குமே பிடிக்கும், நிறைய பேருக்கு பிடிக்கும். ஆனால் அது வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது அதெல்லாம் தெரியாது. நிறைய பேருக்கு அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம ஈஸியாக வேல பார்க்கலாம். போட்டியை க்ளீன் பண்ணுறது ரொம்ப சுலபமாக இருக்கும். நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டா இன்னும் நல்லது இல்லை, நம்மளுக்கு வெளியே சாப்பிட விட. அதனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அந்த போட்டியை எப்படி க்ளீன் பண்ணணுன்ட்டு. நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு போல் எடுத்துகிட்டு அந்த போட்டியை ஒரு அந்த போலில் போட்டுட்டு, அந்த குடல் அதெல்லாம் இருக்கும் இல்லை, அது வந்து டேப் கீழே வச்சா அப்படியே சுத்தமாக எல்லாமே இந்த வேஸ்டேஜ் எல்லாம் அப்படியே வந்துடும். நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்கள அந்த மாதிரி வைக்கணும். நம்ம டேப் கீழே நல்லா க்ளீனாக ஆகிடும். அது வந்து பக்கத்தில் வச்சுட்டு அப்புறமா ஒரு ஒரு போலில் வந்து சுடிதண்ணி வச்சுக்கணும். நம்ம ஸ்டவ் மேலே அது ரொம்ப சுடிதண்ணி ரொம்ப சூடாக இருக்கணும், ஏன்னா அதெல்லாம் க்ளீன் ஆகணும் இல்லை. அடுத்த பாட்டு கொஞ்சம் இருக்குல்ல, அதில் ஊற்றிட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடணும். அப்புறமா அதை எடுத்து நம்ம ஒரு கத்தி இல்லாட்டி ஏதாவது ஸ்பூன் இல்லாத கையால் கூட பண்ணலாம் அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு. இல்லை ப்ரஷ் மாதிரி நம்ம துணிக்கு எப்படி ப்ரஷ் போடுவோமோ அந்த மாதிரி வந்து போட்டு இது பண்ணணும், க்ளீன் பண்ணணும். சுத்தமாக நல்லா க்ளீன் ஆகிடும். நம்ம வந்து பீசஸாக சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நமக்கு எவ்வளோ எவ்வளோ எந்தெந்த பீஸ் வேணுமோ அந்த மாதிரி. க்ளீன் பண்ண வேண்டாம், எல்லாமே திருப்பி எல்லாமே கழுவிட்டு ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு நம்ம சமைச்சிக்க வேண்டியது தான். இது வந்து ரொம்ப ஈஸி வே. நீங்கள் வந்து கொஞ்சம் ரொம்ப நிறைய பேர் நினைப்பீங்க இது ரொம்ப கஷ்டம்ட்டு. இல்லை இல்லை, இது சுலபமான வே. நம்மளுக்கு நீங்கள் கூட செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் தெரியும். நீங்கள் செஞ்சுட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோவில். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச்.